என்னடா நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டெல்லியில் காட்சிகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொய்யானவை போலியானவை அப்படிங்கிறது தான் உண்மை. நிர்மலா சீதாராமன் கொண்டு போன ஃபைலில் அண்ணாமலையை பற்றிய புகார் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி என்னென்ன மாதிரியான தில்முள்ளுகள்லாம் பண்ணியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பற்றின டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நிர்மலா சீதாராமன் கையில் இருந்து அமித்ஷா கிட்டையும் ஜேபி நட்டா கிட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை அங்கே போனதுக்கான காரணமே, டெல்லி போனதுக்கான காரணமே மோடியை சந்திக்க போகிறாரு. மொத காரியம் வந்து அண்ணாமலை வந்து அமித்ஷாவினுடைய செல்லப்பிள்ளை, அவரை எப்படி வந்து போஸ்டிங்கில் இருந்து தூக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லைங்கும் போது ரொம்ப ரொம்ப பேடான ஒரு நியூஸாக தான் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. மொத காரியம் அண்ணாமலையினுடைய பதவிக்கெல்லாம் ஆபத்து அப்படிங்கிறதுல ஒன்றும் கிடையவே கிடையாது. அண்ணாமலை வந்து அமித்ஷாவினுடைய செல்லப்பிள்ளை. ரெண்டாவது பிஎல் சந்தோஷ், அவருக்கு ரொம்ப நெருக்கமான நபர் தான் அண்ணாமலை. அப்படி இருக்கும்போது அண்ணாமலையினுடைய பதவிக்கு ஆபத்தாயிரும். பாஜகவினுடைய தலைவராக இருந்துக்கிட்டு பாஜகவினுடைய தலைவர் போஸ்டிங்கையே வெங்காயம்னு சொல்லக்கூடிய தைரியம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு மேலிடத்தில் சப்போர்ட் உள்ள ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சு பார்க்கணும். அண்ணாமலையினுடைய அணுகுமுறைகளில் சில சேஞ்சஸ் இருக்கலாம், பட் அண்ணாமலை அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகிட்டார். எடப்பாடி சத்தமே இல்லாமல் பதுங்கி இருக்கார். காரணம் என்ன தெரியுமா? ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது, அது எல்லாத்தையும் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். முதலாவதா கேசவ விநாயகம், அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை, இந்த மூவர் செய்த லூட்டிகள் பற்றி ஜேபி நட்டாவும் அமித்ஷாவும் அண்ணாமலையிட்ட விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் டெல்லியிலிருந்து வரக்கூடிய முதற்கட்ட தகவல். அப்படி என்ன ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து தில்முள்ளு பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால், கேசவநாயகம் உங்களுக்கே தெரியும், அவர் அவருடைய தம்பி அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன வேலைகள் பார்த்தாங்க, அவங்க கை வைக்காத இடங்களே கிடையாது. இதெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் தான் அமர் பிரசாத் ரெட்டி. காங்கிரஸ் பீரியட்லேயே அவர் மேலே ஏகப்பட்ட புகார்கள்லாம் வந்து போனது. அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலை பக்கத்தில் போய் வந்துட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ட்டெல்லாம் காசு வாங்கி தொடர்ந்து அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்துக்கும் டெல்லியினுடைய தலைமைக்கும் அனுப்பி வச்சதாக ஒரு பெரிய தகவல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் எவ்வளவு அமௌண்ட், எங்கேருந்து வாங்கினாங்க, என்ன விவரம் அப்படிங்கிறதுலாம், மணல் மாஃபியா உள்ளிட்ட விஷயங்கள், கரிகாலனோட வந்து மீட் பண்ணது, லண்டனில் வச்சு டிஎம்கேவினுடைய முக்கியமான அமைச்சர் ஒருத்தர்ந்து பொட்டி வாங்கினது, இந்த விவரங்கள் எல்லாமே மேலிடத்துக்கு போக, ஓ இவ்வளவு தூரம் சம்பாதிச்சிருக்க, எனக்கு எதுவும் கொடுக்கலையே அப்படிங்கிற, ஓ இவ்வளவுலாம் சம்பாதிக்க முடியுமா தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் டாக்காக ஓடிச்சே தவிர, மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் அண்ணாமலையை கூப்பிட்டு டோஸ் விட்டாங்கங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் இல்லவே இல்லை. மொதல் காரியம் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பாஜகவினுடைய இமேஜ் வந்து ஏறி இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. டபுள் டிஜிட் அப்படிங்கிற வார்த்தை அண்ணாமலை உதிர்த்த வார்த்தைகள். அதுக்கு மட்டும் இல்லை, 35 வயதுக்கு உட்பட்ட ஒரு நபர்கள் தான் என்னுடைய டார்கெட்டு, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட நான் போய் ஓட்டு கேட்டு அவங்க எதுவும் மனமாற்றம் அடைய போகிறதில்ல, ஆனால் என்னுடைய டார்கெட்டு இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் தான், மாற்றத்தை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்களை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்குது, அதுதான் என்மன் என் மக்கள் அப்படிங்கிறதுக்கான பயணமே தவிர, காவிரியை நான் இழுத்துட்டு வரணுங்கிற தேவையில்லை அப்படிங்கிறதுல அண்ணாமலை ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் எடுத்ததில் ஃபஸ்ட்டு மேட்ரு கேசவ விநாயகம், அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை, இந்த மூணு பேர் செஞ்ச இது, அதில் மேலிடத்துக்கு போக வேண்டிய கமிஷன் என்னாச்சு, அது ஏன் வரலைங்கிறது தான் நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்கக்கூடிய பொட்டியில் இருக்கக்கூடிய விவரங்கள். இதோடு சேர்த்து எடப்பாடி பழனிசாமியை பற்றின புகார்களும் அதுக்குள்ளே இருக்குது நிர்மலா சீதாராமன் கொடுத்த பொட்டியில். எடப்பாடி பழனிசாமியை ஆளை தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாரையுமே பாஜக ரொம்ப எளிமையாக தனிமைப்படுத்தி ஆளை காலி பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜிங்கிற நபர் மூலியமாக தான் கோயம்புத்தூர்லேயும் கரூர்லேயும் திமுக ஒரு பெரிய மனக்கோட்டை கட்டியிருந்தது. அந்த கோட்டையவே உடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு அமலாக்கத்துறை மூலியமாக
இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருக்கிற இடமே தெரியாமல் காணாமல் போயிட்டார். எலெக்ஷன் வரைக்கும் அவருக்கு பெயிலே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டமும் கரூர் மாவட்டமும் சிக்கி தவிக்குது. நியமித்த 4 பேருக்குள்ளே சண்டை போட்டுட்டு கிடக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் கோயம்புத்தூர் பக்கம் முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு வானதி சீனிவாசனை வச்சு சில வேலைகள் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுக்காக தான் வானதி சீனிவாசனை கூப்பிட்டாங்க. அதை விட்டுட்டு வானதி சீனிவாசன் அடுத்த பாஜக தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கிளப்பி விட்டாங்க. அவங்கள ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கும் தேசிய மகளிரணி தலைவர் தான், ஆனால் அவங்கள கூப்பிட்டு வந்து பேசுகிறதுக்கும் ஒரு தமிழக பாஜக தலைவரை கூப்பிட்டு பேசுகிறதுக்குமான வித்தியாசம் இருக்குது. அப்போ ஏன் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இப்போது டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓபிஎஸையும் டிடிவி தினகரனையும் கூப்பிடுறதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஃபைலை வந்து நிர்மலா சீதாராமனும் அண்ணாமலையும் வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கார்னரில் இவரை ஃபஸ்ட்டு உள்ளே தூக்க முடியும் அப்படிங்கிறதுல அண்ணாமலையிட்ட சில விஷயங்கள் நேரடியாகவே இந்த விஷயம்லாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது ரிலேட்டடாக நிர்மலா சீதாராமன் பேசினதாகவும் ஒரு தகவல். அப்படி எடப்பாடி பழனிசாமி மேலே என்னென்ன கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான வழக்குகள் இருக்குது. ஒன்று நெடுஞ்சாலைத்துறை மீதான ஊழல் புகார், அது 4,800 கோடி ரூபாய் சம்மந்தப்பட்டது. இந்த 4,800 கோடி ரூபாய் மேட்ரை ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே ஒரு புகார் கொடுத்து அதுக்கு மேலே விசாரணை நடத்துனாங்க. அது அப்படியே பெண்டிங்லேயே இருந்தது. ஏடிஎம்கே பீரியட் வந்ததுக்கப்புறம் டிஎம்கே அதை தூசி தட்டி அதை ஒரு வேலை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் நேராக உச்சநீதிமன்றத்து மேல்முறையீடுக்கு போனாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்படிப்பட்ட சூழ்நிலை அதை கையில் எடுக்கிறாங்க பாஜக. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொடநாடு கொள்ளை வழக்கு. ஒன்று கொலை, இன்னொன்று கொள்ளை. இந்த ஒரு கேஸே போதும் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு. ஸோ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரையே தூக்கி பாஜக உள்ளே வைக்கிது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நேம் லிஸ்டே கிடையாது. அவர்கிட்ட இருக்கக்கூடியது கட்சியில் இருக்கக்கூடிய அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் மட்டும்தான். அவர்கிட்ட எந்த விதமான போஸ்டிங்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை தூக்கி உள்ளே வைக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையான காரியம். அதனால தான் அதனுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ஓபிஎஸையும் டிடிவி தினகரனையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்போது அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டா இப்போ ஆளே இல்லையா, அதான் வேலுமணி இருக்கார்ல அவரை வச்சு காய் நகர்த்திக்குவாங்கல்ல அப்படின்னா அதுவும் உண்மைதான். வேலுமணியை தலைவராக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. பட் முக்கியமான துருப்புச்சூட்டுகளை பாஜக பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையை இந்த நாடாளுமன்ற தேர்தலையே செய்கிறதுக்கான வேலையை பாஜகவினுடைய தலைமை அமித்ஷா வந்து ஒரு பிளான் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் இருக்கார்ல அவர், அதற்கு பிறகு தங்கமணியும் வேலுமணியும், இவங்க 4 பேர் தான் வந்து முக்கியமான ஒரு நபர்களாக பிடிச்சிருக்காங்க பாஜக தலைமை. இப்போ இந்த 4 பேரையுமே ஒன்று கட்சியை விட்டு தூக்கணும், அப்படி இல்லாட்டி அந்த கட்சிக்குள்ளே இருந்தே சில தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணும். இதில் எது அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. இது ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் நேரடியாக கூப்பிட்டு பேசினதற்கு பிறகு அவங்கள்ட்டருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அடுத்து முடிவு எடுப்பாங்க. ரெண்டாவது, ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தனித்தனியாக தான் வந்து இருக்காங்க. இப்போ ஓபிஎஸுக்கிட்ட வந்து ஏடிஎம்கேவை அப்படியே தூக்கி கொடுக்கறதுக்கு அமித்ஷாவுக்கு விருப்பம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்திரத்தன்மை வாய்ந்த தலைவராக ஓபிஎஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் இலை சின்னத்தில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை ஓபிஎஸ்க்கு கொடுக்கறதுக்கு தான் இப்போ கூப்பிட்டு பேசுகிறாங்க. உங்களுக்கு இலை சின்னத்திலேயே போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை நாங்கள் தர்றோம். முக்குளத்தருடைய வாக்குகள் உங்கள் ரெண்டு பேர் மூலியமாக என் கைக்கு வரணும். எப்படி தஞ்சாவூர் பக்கம் வைத்தியலிங்கம் இருக்காரோ, தேனி பக்கம் ஓபிஎஸ் இருக்காரோ, டிடிவி தினகரனும் அதே மாதிரி அவர் சார்ந்த தொகுதிகளில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒட்டுமொத்த முக்குளத்தோருடைய வாக்குகளையும் அள்ளுறது தான் அண்ணாமலையினுடைய கிரேட் பிளான். இந்த பிளான் என்னங்கிறதே புரிஞ்சிக்காமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அண்ணாமலையை பதவியை விட்டு தூக்கிடுவாங்கோ, அது பண்ணிடுவாங்கன்னு மக்களை ஏன் ஏமாற்றணும். அண்ணாமலையை பதவியை விட்டு இப்போதைக்கு தூக்க மாட்டாங்க. அதுக்கான சூழ்நிலை இப்போ இங்கே இல்லை. அண்ணாமலையால் தான் இங்கே கிரவுண்டே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது மேலட வரைக்கும் தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதெல்லாம் மேலிடத்தில் இருக்கிறவங்க பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை தூக்கிடுவாங்க அண்ணாமலையை தூக்கிடுவாங்கன்னு பேசுகிறது
முட்டாள்தனமான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, எல்முருகன் ஏற்கனவே போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் ஒன்று இருக்குது, அதில் 9 தொகுதிகள் வந்து பாஜக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதிகள். அதைத்தான் ஜேபி நட்டா இந்த தடவை ரவுண்ட் அடித்து அண்ணாமலைகிட்ட கொடுத்துருக்கதா பி எல் சந்தோஷ் அவர்களும் வந்து சில விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கே பகிர்ந்திருக்காங்கன்னா மீட்டிங்கில், ஜேபி நட்டா அப்புறம் அமித்ஷா இருக்கக்கூடிய மீட்டிங்கில் முக்கியமான விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ராஜஸ்தான் தெலுங்கானா அந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு, அந்த பொது திட்டங்கள்லாம் முடிச்சுட்டு 13,500 கோடி ரூபாய் தெலுங்கானாவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ராஜஸ்தானில் வந்து 7,500 கோடி ரூபாய் நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கார். இதெல்லாம் முடிச்சுட்டு, இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து டெல்லி வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த வேலைகள்லாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் முடிச்சிட்டதுக்கு பிறகு தான் புதன்கிழமை வந்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சந்திக்கிறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து பேசி முடிச்சதற்கு பிறகு தான் முக்குளத்தருடைய வாக்குகளை இவங்கள வச்சு அல்ற மாதிரியும், தேவேந்திரகுல வயலாளர் அவங்களுடைய வாக்குகளை வந்து ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவங்களை வச்சும், ஐஜேகே அந்த ஒரு சின்ன ஒரு கட்சியாக இருந்தால் கூட பிஜேபி வந்து விட்டுறாது, அவங்க கூட நெருக்கமாக இருந்து அவங்க மூலியமாக வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணுங்கிறது தான் பிஜேபியினுடைய பிளான். மொத்தம் வந்து இந்த தடவை 28 தொகுதிகளில் பிஜேபி வந்து நிற்கிற மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 12 தொகுதிகள் வந்து மற்ற கட்சியினருக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன்கிட்ட நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் மூலிமா இதில் மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதில் நிற்கக்கூடிய தொகுதிகளில் 3:1 அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட பிளான். அந்த வகையில் 9 தொகுதிகள் டார்கெட் பண்ணியிருக்காங்க. தென் சென்னை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், இது எல்லாமே வந்து ஏடிஎம்கே மூலியமாகவே சில வேலைகளை செய்கிறதுக்கு. பூத் ஏஜெண்ட் வந்து பாஜகவில் இல்லை அப்படின்னாலும் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய நபர்களையே பூத் ஏஜெண்டாக பாஜகவுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பாஜக பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே இந்த பக்கம் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணாமலையினுடைய தோஸ்து தான், அதனால் அவர் இங்கே என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே இங்கே செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ எடப்பாடியினுடைய வருடிகள் கூட பிஜேபி தலைமையினுடைய ஆட்டத்துக்கு பயந்து போய் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியை அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி உள்ளே போயிட்டார் அப்படின்னா கட்சி ஆட்டோமேட்டிக்காக பாஜகவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும், அண்ணாமலை டோட்டலாக அதிமுகவை டேக் ஓவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அதனால தான் பாஜகவோட பெரிய பிளானு அண்ணாமலையை 2026 முதல்வர் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் நிப்பாட்டி வச்சு பார்க்குறாங்க. மனசு கஷ்டமாக இருந்தாலும், மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் இதுதான் அடுத்தடுத்து நடக்கப்போகுது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் மனதை திறப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம வாக்களித்து தான் வந்து இங்கே ஒருத்தவங்க போய் உட்கார போகிறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்கக்கூடிய தகவல் எல்லாம் பரவக்கூடிய தகவல் அடிப்படையிலையும் இங்கே நம்ம போடக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே செதறக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலையும் தான் இங்கே ஒரு கட்சி ஆட்சிப்படத்தில் போய் அமருது. இந்த செதறக்கூடிய வாக்குகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுல பாஜக கெட்டிக்கார தலைவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அப்படி இல்லாட்டி அவங்களால வெவ்வேறு இடங்களில், மிசோரம் மாதிரியான இடங்கள்லாம் கைப்பற்ற முடியாது அவங்களால. ஏன்னா அந்தந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய தலைவர்களை உள்ளே தள்ளிட்டு, இல்லை அவங்கள கூட்டணியை விட்டு விளக்கிட்டு கட்சியை உடச்சிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களில் தன்பால் இருக்கிறதுல பாஜக மாதிரியான கெட்டிக்கார நபர்கள் இங்கே யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய, இங்கே தென் மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய பி எல் சந்தோஷ் இதில் ரொம்ப கெட்டிக்காரமான தலைவர் தான் சொல்லணும். ஸோ இவங்களுடைய ஆட்டத்துக்கு முன்னாடி காங்கிரஸால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே ஆளக்கூடிய திமுகவுக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக இந்த எலெக்ஷனில் 35 தொகுதிகள் நெருக்கி கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 5 தொகுதிகள் நிச்சயமாக நெருக்கி பாஜக பிளஸ் அதிமுக இவங்களுடைய கூட்டணி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் தகவல். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து நிச்சயமாக எடப்பாடி உள்ளே போயிட்டார் அப்படின்னா அதிமுக உடையும், அதிமுக உடையிறத கண்டு ரசித்து அண்ணாமலையும்
பிஎல் சந்தோஷ் அவர்களும் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகிறாங்க. முக்குளத்தோருடைய வாக்குகள் அள்ளணுங்கிறது அண்ணாமலையினுடைய பிளானு. தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றும் மற்ற கட்சியினருடைய அந்த வாக்குகள் அள்ளுறது ஜான் பாண்டியன் மற்றும் ஐஜேக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டு. இதை வந்து கிருஷ்ணசாமியும் சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து பிஎல் சந்தோஷ் வந்து டைரக்டாக நாளைக்கு இந்த மாவட்ட தலைவர்கள், அதாவது நாளைக்குன்னு நான் சொல்கிறது செவ்வாய்க்கிழமை மாவட்ட தலைவர்கள் மீட்டிங், அவர் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு, அண்ணாமலை வந்து அங்கேயே தான் இருக்க போகிறாரு, அவரை பனிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துட்டுருக்கு. பிஎல் சந்தோஷ் சார் செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு வரப்போகிறதில்ல, அவர் வந்து பாஜகவினுடைய மாநில அலுவலகத்துக்கு வந்து மாவட்ட தலைவர்கள்ட்ட கருத்து கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிளான் அப்படிங்கிறது கேன்சல். சேட்டலைட் சேனலில் வந்த தகவல் பொய்யான தகவல். ஸோ இவங்க எல்லாமே புதன்கிழமை வந்து ஓபிஎஸ் டிடிவியோடு சேர்த்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கான ஓவரால் அந்த கட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம்தான் கூட்டணியும் இறுதி செஞ்சுட்டு தான் இதெல்லாம் வெளியில் வரப்போகிறாங்க. ஸோ புதன்கிழமை மதியத்திற்கு மேலே ஒரு ஃபுல் ரிப்போர்ட்டோட மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.